Hi friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவங்களுக்கும் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடித்தவங்களுக்கான அருமையான சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். ஸோ வீடியோக்குள் போவதற்கு முடிப்பதே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழன் கேரியர். ஸோ இந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருவோம். அந்த சேனலையும் போயிட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அந்த சேனலும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமும் வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பியூன் கம் டிரைவர். ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போயிட்டிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எட்டாம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை ஃபோர் வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா உங்களுடைய ரெசியூம், அந்த ரெசியூமில் உங்களுடைய ஃபோட்டோவை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவையான ஆவணங்கள் நகலை செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 29/5/2020 அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா June 30, 2020. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேங்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்இ ஐடி எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். வித் எம்இ எம்டெக்ல பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டிசி வந்து முடிச்சிருக்கணும். வித் வேலிட் கேட் ஸ்கோர். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 27,000 வந்து தராங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா இந்த நோட்டிஃபிகேஷன் உடனே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா, அதுக்கடுத்த தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனைத்தையும் அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டிஆர்டிஓ காஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுதி அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டவுன் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.